हेलो व्यूवर्स, वेलकम बैक टू वाले कुकिंग। नाम इनकी नम्लोड़ा दोसा पाक पोरों। सो फाइनल डे, सो अप एदाव स्पेशल आरकनो इलिया। यस, इनकी नम्म पाक पोरते उरे सोला दोसा, मक्का सोला दोसा, कॉर्न दोसा। सो एवलो नल्ला रुक पारुंगा, स्पॉन्जियस नल्ला रुक, फ्लफिया इंदमारी उरे साइड डिशोड़ पाक पोरों। सो सूपरा रुक। இது வந்து கொஞ்சம் புளிக்க வச்சு பண்ணணும், 8 hours ப்ராசஸ் மேபி கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம், பட் ஹெல்த் வைஸ் ரொம்பவே பெனிஃபிட்டடான ஒரு டிஷ் இது. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். மக்கா சோளத்தை எடுத்துக்கணும். நான் இந்த எல்லோ கலர் சோளம் எடுத்திருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் ஊறுறதுக்கு லேட்டாகும், அதனால் 8 hours ஊற வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி 8 hours ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பச்சரிசி 1 cup எடுத்திருக்கேன், உளுந்து 1/4 cup, வெந்தயம் இதையும் வந்து 3 hours ஊற வச்சுக்கணும். ஸோ நான் இந்த ரேஷியோஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன், ஸோ இன்க்ரீடியன்ட்லேயும் போடுறேன். ஸோ ரெண்டையும் நல்லா ஊற வச்சுட்டு இது 8 hours ஊறணும், இது வந்து 3 hours ஊறணும். ஸோ நம்ம வந்து தனியாக உளுந்தெல்லாம் ஊற வைக்கலாம், அரிசியோடு சேர்த்து தான் ஊற வச்சுருக்கோம். இதை முதல்ல அரைச்சிக்கணும், அதுக்கப்புறம் இதையும் அரைச்சிட்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு உப்பு போட்டு சேர்த்து அரைச்சிக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ அரைச்சிட்டு நான் காட்டுறேன். பச்சரிசியாக அரைச்சோன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும், அதனால் நம்ம நிறையா தண்ணி விட்டு விட்டு சேர்த்து சேர்த்து விட்டு நல்லா தண்ணியாக அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கணும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இங்கே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆலுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த அரிசி உளுந்து அரைச்செடுத்துக்காச்சு. இப்போ சோளத்தை இதில் மாற்றிட்டேன், இதையும் அரைக்க ஆரம்பிக்கலாம். தண்ணி விட்டு சோளத்தை அரைக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போவே அந்த கார்னோட ஸ்மெல்லாம் சூப்பராக வருது. நான் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு காட்டுறேன். இது கார்ன் அரைக்கும் போது மிக்சி ஹீட் ஆகிடும், ஸோ நிறுத்தி நிறுத்தி தான் அரைக்கணும். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, ஒரு பெஸ்ட் டிப் ஆஃப் த டே, இன்றைக்கி வந்து எப்போ நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணாலும் அதில் வந்து சில்ட் ஐட்டம்ஸ் வந்து போடலாம், பட் எந்த எப்பயுமே வந்து ஹாட் ஐட்டம்ஸ் போடவே கூடாது, நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் போடணும். அதே மாதிரி இந்த அடை அண்ட் தென் இந்த தோசாஸ்க்கெலாம் அரைக்கும் போது ஹீட் ஆகிற மாதிரி இருந்தால் நிறுத்தி நிறுத்தி தான் அரைக்கணும். அண்ட் தென் இந்த கார்ன் தோசைக்கு நம்ம அரைக்கும் போது அடை மாதிரி தான் குறை குறன்னு இருக்கும், ரொம்ப நைஸாக வராது. சப்போஸ் உங்களுக்கு வந்து கிரைண்டரில் போடலாம் அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் கூட ஆட்டலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றணும். இந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிடணும். ஏன் அப்படின்னா நம்ம இதை வந்து 8 hours புளிக்க வைக்க போகிறோம். ஸோ ஃபர்மெண்டேஷன் ஆகி அது மேலே வர்றதுக்கு நிறைய கேப் இருக்கணும். இதிலே வந்து நம்ம இந்த அரிசி உளுந்து ஆட்டினதையும் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ எப்பயுமே எந்த மாவுனாலும் சரி இந்த மாதிரி கை போட்டு உரசி வைக்கணும், அப்போ தான் நம்ம வந்து நம்மளோட பாடி ஹீட்டு அண்ட் தென் அந்த உளுந்து பொங்குறது எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு பெரிய பாத்திரமாக வச்சுருங்க, அது உப்பி வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அதுக்கப்புறம் இதை மூடிட்டு 8 hours வச்சிடலாம். ஸோ 8 hours கழித்து நம்ம இந்த தோசையை ஊற்றிக்கலாம். ஓவர் நைட் ஆனதுக்கப்புறம் நல்லா இந்த அளவுக்கு புளிச்சிருக்கும், நல்லா கலக்கி விட்டுக்கணும். ஸோ கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து சென்டரில் ஊற்றி நம்ம ஆஸ் யூஷுவல் தோசை மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ எண்ணெயை ஊற்றி முடியாச்சு. ஸோ இந்த கார்ன் தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தி, நம்மளுக்கு வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ்லாம் சாப்பிட்றத விட இந்த தோசை ரொம்ப ஹெல்த்தி. நம்ம இது ஒரு நாள் பிஃபோர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெயின் எடுத்தால் ரொம்ப ஹெல்த்தி இந்த தோசை. அதே மாதிரி இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி சோளம் ஊற வைக்க வேணாம் அப்படின்னா டைரெக்டாக ரெடிமேடாக அந்த ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, அதை கூட வாங்கிட்டு வந்து அதை ஊற வச்சு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தோசையாக மெதுவாக டர்ன் பண்ணிடணும். ஸோ அந்த கார்னோட ஸ்வீட்டு அண்ட் அந்த டெக்ஸ்சர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது, சூப்பராக இருக்குது ஸ்மெல்லெல்லாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம்.
ரொம்ப ஹைலி ப்ரோட்டீன் அண்ட் ரொம்ப டேஸ்டிங் கூட. ஸோ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது மாதிரி மிச்சம் இருக்க எல்லா தோசையுமே நம்ம ஊற்றிக்கலாம். ஹியர் இட் இஸ் நம்மளோட கார்ன் தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ சோள தோசைங்கிறதப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வெங்காய தக்காளி டாங்கர் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக அந்த திறக்கல் பண்ணிவிட்டு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து கார்னோட ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் கொஞ்சம் காரமாக சைட் டிஷ் வச்சுக்கோங்க, அப்போ சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது, அதோடய கலர் இதெல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏழு தோசையும் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சோள தோசை பார்த்தோம். ரொம்ப ஹைலி ப்ரோட்டீனான ஒரு ஃபுட் அது. அதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா தோசைஸ்லையுமே என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருந்ததுங்கிற நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருந்தேன். அண்ட் நிறைய பேர் தோசாஸ் ட்ரை பண்ணி அது எப்படி வந்ததுங்கிறது கமெண்ட் பண்ணிங்க, அண்ட் நிறையா பேர் பர்சனலாக ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். இந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ப்ளூ கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம ரெசிபீஸ் நம்ம சேனல் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாமே வந்து உங்கள் கூட கீப் ஆன் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸ்டே டியூன் டு வலி குக்கிங். எனி ஹீட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி, பி ஃபிட். ஐ மீட் யூ வித் அதர் ரெசிபி டுமாரோ.